ஞானமம் என்ற தலைப்பிலே சிறப்பு சிந்தனை அளிக்க சக்தி நகரை சார்ந்த துணை பேராசிரியர் அருள்நிதி நளினி அம்மா அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை. அம்மா அவர்கள் பிஏ சோசியாலஜி படித்துள்ளார்கள். ஒய்ஹெச்டியில் எம்ஏ பட்டம் பெற்றுள்ளார்கள். 1998 தீட்சை பெற்றிருந்தாலும் மனவளக்கலையில் 4 வருட அனுபவம் உள்ளவர்கள். போரூர் சக்தி நகர் அறக்கட்டளையிலும் கொள்கை பரப்பு செயலாளர் பேராசிரியர் அருந்ததி அம்மா அவர்கள் தவ மையத்திலும் தொண்டாற்றி வருகின்றார்கள். சிறப்புமிக்க அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டலம் அனைத்து அறக்கட்டளைகளின் சார்பாகவும் அன்பர்களின் சார்பாகவும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா அறிமுகப்படுத்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க குருவே துணை. இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஆசான் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சுக்குமாக இருந்து வழிநடத்தி நல்ல முறையில் பயன்தக்க வகையில் அமைத்துக் கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டல ஒருங்கிணைப்பு இணையதளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நிலை அன்பர்களுக்கும் திருவள்ளூர் மண்டல தலைவர் ஐயா அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ராதாபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், இதனை பதிவு செய்து தினமும் அறுத்தொண்டாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், அனைத்து அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போது நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்பதாகும். விஞ்ஞான உலகத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இரண்டும் மனிதனுக்கு இன்றியமையாத தேவைகள். இரண்டும் ஒரே வேறு வேறு பாதை என்றாலும் ஒரே நோக்கத்தை செல்லக்கூடிய ஒரு இரு பாதைகளாகும். அதாவது இறைவன் கடவுள் என்பதை அடையக்கூடிய இரு பாதைகள் தான். மெய்ஞானம் மெய்ப்பொருளை பற்றி அறிவது மெய்ஞானம். உயிர் மனம் இதற்கு மூலமான இறைநிலை அதனை பற்றி அறிவதே மெய்ஞானம். விஞ்ஞானம் வீணின் கூட்டு பொருட்களை பற்றி பகுதி பகுதியாக ஆராய்ந்து கொண்டே செல்வது விஞ்ஞானம். இப்போது நம்ம விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். எவ்வளவோ விஞ்ஞான சிறப்பு வந்து நமக்கு வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு கடந்த 50 வருடங்களையே நம்ம பார்க்கும்போது எவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாமெல்லாம் உணர்றோம். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்று அப்படிங்கிறத வந்து மனிதன் வந்து இப்போதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல ஒரு குரு கிடைச்சாரு. அந்த காலத்தில் எத்தனையோ மெய்ஞானிகள் வந்து இதை நல்லா உணர்ந்திருக்காங்க. தெய்வம்ங்கிற அந்த சுத்த வெளியிலிருந்து தான் அனைத்து பொருட்களும் தோற்ற பொருட்களும் தோன்றியிருக்கின்றன. அதனுடைய ஆற்றல் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க ஞானத்தில் உணர்ந்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் அவங்களால அதை விலக்கி சொல்ல முடியலை. இப்படி சொல்றதுன்றது அவங்களுக்கு புரியல. அந்த காலத்து மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு நிலைக்கு உங்களால் அதை விலக்கி சொல்ல முடியல. அதனால தான் இந்த பக்தியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ விஞ்ஞானம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு வந்திருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றையும் பகுதி பகுதியாக வந்து ஆராய்ந்து 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 அதை அதுக்குரிய அறிவை கொடுக்கறதும் இந்த இறைநிலை தான். நமக்குள்ள அறிவாக இருந்த அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நமக்கு தேவையானவற்றை அது உணர்த்தி உணர்த்தி நமக்கு அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது.
இங்க விஞ்ஞானிகள் இங்க இவ்வளவு இருந்தது மாதிரி அந்த காலத்துல மேற்கு பகுதியில வந்து விஞ்ஞானிகள் நிறைய இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் அன்றைய காலத்திலிருந்தே ஒவ்வொரு அணுவை பற்றி ஆராய்ந்து கொண்டே வந்தாங்க. இப்போ இன்னைக்கு அதோட சிறப்புல இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். வந்து அதோட எல்லைய இரண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையில இப்போ வந்தாச்சு. அந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல முன்னேற்றம் வந்துருச்சு. அணுவை பற்றி அவ்வளவு ஆராய்ச்சி செய்து வானியலை அவ்வளவு ஆராய்ச்சி செய்து நமக்கு எவ்வளவோ விஷயங்களை கொடுத்துருக்காங்க. அம்மா பிபிடி போடுறேன்னு சொன்னீங்களப்பா, ஸ்லைட் போடுறீங்க? ஆ ஆ இந்த போடுறேன். இல்லம்மா வரலையாம்மா. ஷேர் ஸ்கிரீன் பண்ணனும் இல்லையா? ஆமாம்மா, ஷேரிங் பண்ணீங்கன்னா வந்துடும். சரிங்க. விஞ்ஞானமும் இரண்டும் இணைந்துதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அத வந்து நம்மளுடைய மகரிஷி இந்த இறைநிலை விளக்கத்தை நமக்கு விஞ்ஞானத்தின் மூலமாக தான் விளக்கியிருக்காங்க. அது அதனால் அவ்வளவு சென்றடைஞ்சிருக்கு. எல்லாரையும் நமக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இறை தத்துவங்களை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து அது வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்து இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எல்லாருக்கும் நம்ம அதை விளக்கி சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு இப்போ அது புரியாததுனால தான் நிறைய குழப்பங்கள் மனிதரிடையே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது இதுதான் இயற்கை தான் நம்மளை நடத்திட்டு இருக்கு. இதுதான் விஞ்ஞானம், விஞ்ஞானம் வேற வேற இல்லை, அது ரெண்டும் ஒன்று தான். அந்த சுத்தவெளி என்னும் அந்த பேராற்றல் தான், பிரபஞ்ச ஆற்றல் தான் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இதை நடத்திட்டு இருக்கு. நம்ம கூட உடலுக்குள்ளேயும் அதுதான் வந்து இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் மகரிஷி எல்லாத்தையும் விஞ்ஞான விளக்கத்தோட நமக்கு விளக்கியிருக்காங்க. இப்போ விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஞ்ஞானம் இல்லாத மெஞ்ஞானம் குருடு, மெஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க உணர்ந்திருக்காங்க. அப்போ மெஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானம் தேவையா இருக்கு, விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானம் தேவையா இருக்கு. அதுல இருக்கிறவங்களும் விஞ்ஞானிகளும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப எளிமையா அவங்களுடைய ஆராய்ச்சியை நம்ம நடத்துறதுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் வந்துருக்கு, அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அறிவின் சிறப்பு விஞ்ஞானம், அறிவின் முழுமை மெய்ஞானம், உருப்பொருள் விளக்கம் விஞ்ஞானம், மறைப்பொருள் விளக்கம் மெய் வாய்ஸ் நம்மட நளினி அம்மா வாய்ஸ் கேட்கல. அறிவோட சிறப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். விஞ்ஞானத்துல ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா.
நல்லியம்மா அன்மீட் பண்ணிட்டு பண்ணுங்கம்மா ஸ்லைட் ஷோவும் போயிடுச்சும்மா திரும்ப எப்படி போடுறதையா ஷேர் ஸ்கிரீன் திரும்ப நான் போட்டு கிளிக் பண்றேன் அம்மா ஷேரிங் பண்ணிட்டு போடுங்க வந்துருச்சுங்களா ஐயா ஆ வந்துருதுமா நீங்க ஒவ்வொரு ஸ்லைடா ஆன் பண்ணிக்கிட்டே போங்க ஒவ்வொரு ஸ்லைடா போட்டுக்கிட்டே போங்க சரி சரிங்க நெக்ஸ்ட் இது போக மாட்டேங்குதுன்னு தெரியல ஸ்கிரீன் வந்து மினிமைஸ் பண்ணுங்கம்மா மினிமைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்லைடா ஆன் பண்ணி போயிட்டே இருங்கம்மா மினிமைஸ் பண்ணுங்க சின்னதாக்குங்க ஸ்கிரீன் சரி சரி தெரியுது சரிங்க இப்ப இன்னைக்கு விஞ்ஞானத்துல நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் இப்ப விஞ்ஞானிகள் இப்ப வானியல் ஆராய்ச்சி செய்து எவ்வளவு விஷயங்களை நமக்கு தேடி தேடி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு அணுவையும் அவங்க அதை பத்தி ஒரு உண்மையை கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு ஆராய்ச்சி அவங்களுடைய நேரம் ஆற்றல் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவங்க ஆராய்ச்சியிலேயே இருக்கிறாங்க எண்ணற்ற விஷயங்களையும் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்துருக்குறாங்க டெலஸ்கோப் மூலமாக தான் இப்போ ஃபுல்லாக வானியல் ஆராய்ச்சி ஃபுல்லாக நமக்கு நடத்துகிறாங்க உலகம் முழுவதும் பல பகுதிகளில் இந்த டெலஸ்கோப் வைத்து அவர்கள் அது ஒவ்வொரு ஆராய்ச்சியையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு கோள்கள் இருக்குது எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது எவ்வளோ கேலக்சி இருக்குது அப்புறம் கருந்தொலை பற்றி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதெல்லாம் ஆய்வு செய்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நிறைய கொடுத்துட்டே இருக்காங்க இப்போ சுத்தவெளி இப்போ சுத்தவெளின்னு நம்ம விஞ்ஞானிகள் கொடுத்த வார்த்தை வந்து சுத்தவெளி வெட்டவெளி வெட்டவெளி இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒன்று அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது அடங்கி இருக்குது சுத்தவெளி தான் அனைத்துக்கும் மூல ஆற்றல் இதை தான் வந்து சிவம்னு சொன்னாங்க அந்த காலத்தில் விஞ்ஞானிகள் சிவம் பரம்பொருள் பல பேர்களால் சொன்னாங்க இப்போ இதை தான் விஞ்ஞானிகள் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நிறைய அதை பற்றிலாம் ஆய்வுகள்லாம் செய்து இப்போ டார்க் மேட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து இதை தான் குறிக்குது நிறைய ஆய்வுகள்லாம் செய்திருக்காங்க இப்போ இது தான் வந்து நமக்கு மூல ஆற்றல் இதிலிருந்து தான் அனைத்து தோற்றங்களும் உருவாகி வெளிவந்து இயங்கி கொண்டிருக்கின்றன இதெல்லாம் பல கோடி வருஷங்களாக இயக்கங்களாக நடந்துகிட்ருக்கு அதிலிருந்து ஒவ்வொன்றாக தோன்றி 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 மனிதன் வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ இறைத்துகள் வின் இப்போ அந்த இறைநிலை சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொள்கிறது அப்போ இறுக்கி கொண்டு கொள்ளும்போது அதிலிருந்து ஒரு அழுத்தத்தால் அது அழுத்தப்படும் பொழுது அதிலிருந்து துகள்கள் வெளிவருகிறது சிறு சிறு துகள்களாக அந்த இறைத்துகள்கள் இணைந்து அது வின் ஆகிறது இப்போ இது அது கிரைத்துளாக வரும்போதே அது வந்து சுழற்சி நிலைக்கு வந்து விடுகிறது இயக்கத்துக்கு வந்து விடுகிறது
அப்போ இறைத்துகள் கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் இணைந்துதான் அது வந்து விண்ணாகிறது. இதுதான் வந்து இந்த இறைத்துகள்களை தான் வந்து பரமாணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விண் அப்படிங்கிறது அணு சொல்றோம். அப்போ இந்த விண் பல விண்கள் இணைந்து இருக்கக்கூடியது தான் வந்து மூலகம் அப்படின்னு சொல்றோம். அதான் பேரணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ விஞ்ஞானத்துல சொல்ற அணு அப்படிங்கிறது வந்து மூலகத்தை தான் அவங்க வந்து அணுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இந்த விண் வந்து சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்போ வந்து இந்த சுழன்று கொண்டு இருக்கும்போது அது அந்த இறைநிலையால் அழுத்தப்பட்டு அதிலிருந்து வருகின்ற உரசலால வெளிவருகின்ற அந்த துகள்கள் சுழன்று கொண்டே வரும்போது மீண்டும் அது இறைநிலையால் அழுத்தப்பட்டு அது காந்த ஆற்றலாக மாறுகிறது. அதுவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் காந்த ஆற்றலாக எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த காந்தம் இல்லாத இடமே கிடையாது. அனைத்து தோற்ற பொருள்களையும் அந்த காந்தமாக இருக்கிறது. அந்த இறைநிலை தான் வந்து சுத்த வெளி தான் வந்து அனைத்து ஒவ்வொரு அணுக்குள்ளையும் அணுக்களுக்கு இடையேயும் எல்லா இடங்களையும் நீக்கமர நிறைந்திருக்கிறது அந்த சுத்த வெளி தான். அதை தான் வந்து எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னதெல்லாம் அதுதான். அணுவை இயக்கிட்டு இருக்கிறது அந்த இறைநிலை தான். அது தானே இயங்கிட்டு இருக்குது. நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் அதனுடைய இயக்கம் தான் இருக்குது. நாம வந்து எதுவுமே செய்யறது இல்லை. எந்த விஞ்ஞானியும் எதுவும் நம்ம உடலுக்குள்ள செய்யறது இல்லை. எந்த மருத்துவரும் செய்யறதில்ல. அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து உணரும்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். பசித்தால் உணவு உண்ணிக்கிறோம். மீது செயல்கள் எல்லாம் அது அந்த இறைநிலை தான் நம்ம உடலுக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த விண்கள் இணைந்து தான் இந்த மூலகம் உருவாகிறது. மூலகம் என்பது விண்களோட கூட்டுப்பொருள். இதுதான் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். காற்று முதல் விண், இரண்டாவது காற்று. இப்போ காற்றுக்கு உதாரணமாக நிறைய காற்றில் நிறைய மூலகங்கள் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான். இப்போ நெருப்புன்னு சொல்லும்போது ஆக்சிஜன் 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் 8 நியூட்ரான். நீர்னு சொல்லும்போது H2O சொல்கிறோம். 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜனும். இப்போ நீளம் சொல்லும்போது இது இன்னும் நிறைய மூலகங்கள்லாம் இணைந்து நிலமாக மாறுகிறது. இப்போ 4 வகை விண்கள் இருக்கிறது. இப்போ எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். இப்போ கருந்துளை. இப்போ இது இப்போ இந்த விண்கள் வந்து வேகம் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து எலக்ட்ரான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நிலையில் அதனுடைய வேகம் குறைந்து இருக்கும்போது புரோட்டான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நியூட்ரான் சொல்கிறோம். அப்போ சிறு சிறிதாக அதனுடைய இயக்கம் வந்து குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ இந்த படத்தில் பார்த்தோம்னா நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாங்க. சுற்றி ஓரத்தில் இருக்கிறது தான் வந்து எலக்ட்ரான் சொல்கிறோம். அப்போது இதோட எலக்ட்ரானுடைய வேகம் வந்து அதிகமாக இருக்கும். புரோட்டான் சொல்லும்போது அதனுடைய வேகம் கொஞ்சம் குறைவாக வரும். அதாவது இப்போ 100,000 வினாடிக்கு 100,000 சுழல் விரைவு எலக்ட்ரானுக்கு இருக்குன்னு சொன்னோம். புரோட்டான்னா அப்படின்னு சொல்லும்போது அது 80,000 வரும். அதுக்கப்புறம் 50,000 அந்த மாதிரி. கருந்துளைன்னு வரும்போது அதனுடைய இயக்கம் முழுவதுமாக நின்றுவிடும். அது அப்போ சுத்தமாக அதனுடைய இயக்கமே நின்றுக்கும். அதுதான் வந்து கருந்துளைன்னு சொல்லி சொல்கிறோம் நம்ம. இப்போ காந்தம் பற்றி பார்க்கலாம் நம்ம. இந்த காந்தம் தான் வந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடங்களிலும் காந்தம் தான் இருக்குது. காந்தம் இல்லாத இடமே கிடையாது. இந்த காந்த ஆற்றல் தான் அனைத்தையுமே இயக்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஒருங்கிணைப்பு ஆற்றலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெகாநெட் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய வலை போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் ஆங்கிலத்தில் மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அது வந்து இதை பற்றி நிறைய ஆய்வுகள் செய்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ காந்தம் தான் வந்து மின்னாற்றலாகவும் இருக்குது. மின்னாற்றலும் காந்தாற்றலும் வேறு வேறு இல்லை. மின்னாற்றல்னு சொல்லும்போது அது வந்து அதை வந்து அதனுடைய அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. கருவிகள் மூலமாக அதனுடைய அழுத்தத்தை வேகத்தையும் அதிகப்படுத்தும் போது அது மின்சாரமாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் இந்த காந்தம் இருக்கிறனால தான் நாம் வந்து அதை வேறு வேறு ஆற்றல்களாக உபயோகப்படுத்துகிறோம். இப்போ நீரில் இருக்கிற ஆற்றலை உபயோகப்படுத்துகிறோம், காற்றில் இருக்கிற ஆற்றலை உபயோகப்படுத்துகிறோம், வெப்பத்தில் இருக்கிற ஆற்றலை உபயோகப்படுத்துகிறோம், சூரியனில் இருக்கிற ஆற்றலையும் நம்ம உபயோகப்படுத்தி மின்சாரப்படுத்துகிறோம். எல்லா ஆற்றலையும் நம்ம சுற்றி இருக்கிற ஆற்றல் தான் நமக்கு வந்து அதையே உபயோகப்படுத்தி தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அதுதான் நம்மளோட இயக்கிட்டு இருக்குது. நமக்குள்ளேயும் காந்தம் தான் வந்து ஜீவகாந்தமாக இருந்து நம்மளது உடலையும் மனதையும் இயக்கி கொண்டிருக்கிறது. இப்போ விஞ்ஞானத்தில் இப்போ கடைசியாக வந்து
ஒரு துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 12 துகள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே அவங்க கண்டுபிடிக்கிற துகள்கள் எல்லாமே விஞ்ஞானத்துல அடக்கம். விஞ்ஞானம் முழுவதுமே விஞ்ஞானத்துல அடக்கம் ஆயிடும். எந்த பார்ட்டிகல் கண்டுபிடிச்சாலும் அது எல்லாமே அதுக்குள்ள வந்துடும், விஞ்ஞானத்துக்குள்ள வந்துடும். இப்போ 12 துகள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்கு கடைசியா வந்து 2012 வந்து ஹிக்ஸ் போசான் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அந்த ஹிக்ஸ்ன்ற அவர் தான் வந்து விஞ்ஞானி, அவர் கண்டுபிடித்த அந்த துகளை கண்டுபிடித்த விஞ்ஞானி. அது எவ்வளோ அதை போய் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு அவங்க வந்து நேரம் செலவழித்து எவ்வளவு துன்பப்பட்டு எவ்வளவு அதனோட எவ்வளவு விஷயங்களை தேடி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து பிரான்ஸுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இடையில உள்ள ஒரு பகுதியில் ஒரு 23-27 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு ஒரு பெரிய டனலை உருவாக்கி அதற்குள்ளே இந்த பைப் மாதிரி அமைத்து அதற்குள்ளே இந்த துகள்களை இருபக்கமும் எலக்ட்ரானை வந்து மோத விட்டுருக்காங்க. மோத விட்டு பார்த்து அதுலேருந்து என்ன வருது அதான் வந்து அதனுடைய உட்பொருளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட நிறை, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிறை இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பார்க்க முடியாது, அதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வெளியேறி இறைநிலையோடு கலந்துரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒவ்வொரு துகளும் வந்து தன்மாற்றம் அடையும் போது அது இறைவெளியாகவே மாறிடுது அப்படிங்கிறது தான். இப்போ இப்போ விஞ்ஞானத்தில் சொன்ன கருத்துக்கெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமாக இவ்வளோ வருஷத்தில் அவங்களுக்கு இதெல்லாம் உபயோகமாக இருந்திருக்கும். நிச்சயமாக அவங்க இவ்வளவு எவ்வளவோ ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. இப்போ விஞ்ஞானிகள் சொன்னதை ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்யும் போது அவங்களுக்கு இதில் உள்ள உண்மை அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு நிச்சயமாக. இப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சு கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க வந்து ஹிக்ஸ் அண்ட் போசான் பார்ட்டிகல் தான் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதை புத்தகத்தில் வந்து பதிவு செய்யும்போது அதுக்கு அந்த பதிவு செய்யும்போது அதுக்கு பேர் வந்து காட் பார்ட்டிகல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சில நம்ம அறிஞ்சிருக்கலாம், நிறைய பேர் அறிஞ்சிருக்கோம். இப்போ இந்த விண்ணிலிருந்து வர்றது தான் வந்து ஒவ்வொன்றா வந்து தன்மாற்றம் அடையுது. விண் தான் அழுத்தமாக இருக்குது, அப்போ காற்றில் ஒளியாக வருது, அப்புறம் வந்து வெப்பத்தில் ஒளியாக வருது, அப்புறம் நீரில் சுவையாக வருது, நிலத்தில் மனம், அப்புறம் மின்சாரம் வரும்போது ஒளியும் ஒளியும் இணைந்து வரும்போது அது மின்சாரமாக வருது, சுவையும் மனமும் இணைந்து வரும்போது அது ரசாயனமாக வருது. அப்போ உயிரற்ற பொருட்களை அறிவின் செயல்பாடு வந்து அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு என்கின்ற வகையில் இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அமைப்போடு இருக்கும், அதுக்கு ஒரு ஒரு துல்லியம் இருக்கும், அப்புறம் இயக்க ஒழுங்கு இருக்கும். இப்படி தான் இயங்கும் அப்படின்னா அதுலேருந்து அது மாறவே மாறாது. இப்போ இத்தனை நாளைக்கு ஒரு தடவை இது சுழலும், இது சூரியனுடைய வட்டப்பாதையில் சுழன்று வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆகும்னா அதை விட்டு என்றைக்குமே மாறினதே இல்லை. ஒவ்வொரு கோள்களும் கரெக்டாக அது துல்லியமாக அது இருக்கும். அதே மாதிரி நம்மளோட உடல்லையே அதே மாதிரி தான். இப்போ இந்த வயதில் தான் குழந்தை நடக்கும், இந்த வயதில் தான் பேசும், அப்புறம் உடலுக்குள்ளேருந்து குழந்தை உருவாகி வெளிவரதுக்கு இத்தனை மாதங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுழற்சியும் கரெக்டாக இயக்க ஒழுங்குவதோடு தான் நடந்துகிட்ருக்குது. மனிதன் தான் அதை புரிஞ்சிக்காமல் நம்ம தவறான செயல் செய்யும்போது அங்கே வந்து நமக்கு வந்து அது வந்து துன்பமாக வருது, அது நோயாக வருது. இப்போ உயிரினங்களில் அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு இதோடு சேர்ந்து உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல் அப்படிங்கிறது வருது. உணர்றோம் நம்ம அந்த காந்தத்தை நம்ம உணர்கிறோம், நமக்குள்ளே அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் போது பதிவாகுது அது துய்த்தல். பிரித்துணர்வின் போது ஏற்கனவே பெற்ற அனுபவங்களை நம்ம அதை பிரித்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஒரு ஒரு இது ஒரு விஷயம் வரும்போதே நம்ம ஏற்கனவே பெற்றது நம்ம தானாகவே நமக்கு அது ஞாபகத்துக்கு வரும். அதை பிரித்துணர்தல் அது உயிரினங்களுக்குரியது சிறப்பு. அப்போ தன்மாற்ற சரித்திரம்னு நம்ம பார்க்கும்போது சுத்தவெளியிலிருந்து தான் சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி கொண்டு அதிலிருந்து இறைத்துகள்கள் உருவாகின்றது. இறைத்துகள்கள் கோடிக்கணக்கான இறைத்துகள்கள் இணைந்து விண்களாகிறது, விண்கள் இணைந்து மூலகங்களாகிறது, அதில் இருந்து அவையெல்லாம் இணைந்து நட்சத்திரங்கள் கோள்களாகின்றன. அப்புறம் இதெல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொன்றாக தோன்றிக்கொண்டே வந்திருக்கிறது. அப்போ இந்த உயிரினம் வரும்போது முதல்ல அழுத்த உணர்வுடைய தாவரம், அதுக்கப்புறம் உயிரினங்கள், அப்புறம் மனிதன். இப்போ பாருங்க தாவரம் தொடு உணர்வுன்னு வந்து தாவரம், புழு வந்து சுவை உணர்வு, தொடு உணர்வோடு சேர்ந்து இரண்டாவது உணர்வு சுவை உணர்வு, இப்போ மூணாவது உணர்வாக பார்வை உணர்வு, எறும்புக்கு மூணாவது உணர்வு, நான்காவது வந்து பாம்பு, ஐந்தாவது மான் பறவைகள் ஒளி உணர்வு சேர்ந்து ஐந்து உணர்வுகள், அதுக்கப்புறம் மனிதன் மனம் என்கின்ற ஒரு சிறப்பு பெற்ற மனிதன் ஆகியோம்.
இப்ப இந்த மனிதன் வரும்போதே வந்து இப்ப இன்னைக்கு வரைக்கும் இன்னமும் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப வந்து இப்ப தொழில் ஆய்வுகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப ஊடகங்கள் மூலமாக வந்து முதல் மனிதன் எங்க தோன்றுனா, இந்த முதல் அறிவு எங்க முதல் மனித சமுதாயம் எங்க தோன்றுனது அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு செய்யறாங்க. இப்ப குரங்குல இருந்துதான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்துல சொல்றாங்க. மகரிஷி வந்து குரங்குக்கும் யாழிங்கிற ஒரு மிருகத்திற்கும் பிறந்ததாக அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு. அவரு ஏன்னா குரங்கு வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்டோம், இப்போ மனிதர்கள் இரண்டும் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான கருத்து. இப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் வர்றதுக்கே வந்து நீண்ட காலம் ஆகியிருக்கு. ஒவ்வொரு வடிவம் எடுத்து எடுத்து சிறிது சிறிதாக வந்து கோடிக்கணக்கான வருடங்களாகுது. எல்லாம் ஒவ்வொரு நாள் மாறி 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 இன்றைய உருவத்தில் வந்து நம்ம நிற்கிறோம். ஒரு சிறப்பான ஒரு வடிவம் பெற்றிருக்கோம். நீ பாருங்க, எவ்வளோ நம்ம இந்த வடிவத்திலேயே வந்து குறையெல்லாம் கண்டுட்ருக்கோம். எனக்கு மூக்கு இதாக இருக்குது, கருப்பாக இருக்கேன், சிகப்பாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன், எனக்கு இது இல்லை அது குறைங்க. ஆனால் எவ்வளோ இறைநிலை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கு பாருங்க. நம்ம இப்போ முன்னாடி இருந்த உருவத்துக்கும் நம்ம இப்போ எவ்வளோ அழகாக இருக்கிறோம். எவ்வளோ திருத்தமாக ஒரு மூக்கு, இரண்டு கண்கள், இதில் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட முகம் எவ்வளோ கொஞ்சம் அவலட்சணமாயிரும் இல்லைங்களா. இப்போ கரெக்டாக அது இருக்கிற இடங்கள்ல கரெக்டாக படைக்குது. இதெல்லாம் நம்மளா செய்கிறோம். மனிதனுடைய தாயோட வயிற்றுக்குள்ள உருவாகும் போது இறைவை கரெக்டாக படைக்குது. அது ஒரு காந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உருவத்தை அது அமைத்து கொடுக்குது. இதெல்லாம் வந்து சிறப்பு. இதெல்லாம் மனிதன் வந்து உணர்ந்து கொள்ளணும். இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்குறோம், விஞ்ஞானத்தில் பார்க்குறோம். இப்போ வந்து நியூட்டன் தான் வந்து நிறைய வந்து காந்த தத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. காந்த ஈர்ப்பு விசையை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்காருன்றது நம்மளுடைய பள்ளியில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். எப்படி இரண்டு பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை பற்றி அவர் ஆராய்ந்தார். அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்து 300 வருடங்கள் கழித்து ஐன்ஸ்டீனுடைய காலம் வருகிறது. அவர் தான் வந்து இந்த E=mc2ன்ற ஒரு இதை வந்து கண்டுபிடித்து கொடுத்தாரு. அது வந்து ஈங்கிறது ஆற்றல், எம்ங்கிறது மாஸ், அதாவது நிறை, இந்த கோள்கள் நட்சத்திரங்கள் இந்த பொருட்கள்லாம் இருக்கையோ, அது C2 என்பது வந்து ஒளியோட வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கணக்கிட்டு தான் இன்று வரைக்கும் அது வந்து இந்த வானியல் ஆராய்ச்சி எல்லாம் வந்து நிறையா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்கிறாங்க, ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐன்ஸ்டீனுடைய தியரி தான் இன்னைக்கு வரைக்கும் உபயோகமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹோலை பற்றி இப்போ நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க, கருந்துளை பற்றி. அதில் தான் வந்து ஃபுல்லாக அந்த நிறைய நட்சத்திரங்கள்லாம் அதில் போய் உள்ள அந்த இதெல்லாம் ஒளியெல்லாம் அதை வந்து ஈர்த்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் விரிவடைஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அது வந்து அதோட முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது, அதாவது அதற்குள்ளேயே அந்த சித்துவெளிக்குள்ளேயே கலந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து பிளாக் ஹோல். அது வந்து படம் எடுக்க முடியாது. பெரிய டெலஸ்கோப்பில் இவ்வளோ விஷயங்களை கேலக்சியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கூட, ஏன்னா அது எந்த ஒளியும் அது உள்வாங்கிறோம். ஆனால் வந்து இப்போ படங்கள்லாம் வந்து அவங்களுடைய அது அதனுடைய டேட்டா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அது படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்களாம். இப்போ உலகம் முழுவதும் பல பகுதிகளில் டெலஸ்கோப் வச்சு அதுலேருந்து கிடைக்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை வைத்து அந்த இதெல்லாம் வைத்து கோட்பாடுகள் எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த ஒரு படம் வந்து இப்போ சமீபத்தில் வந்திருக்கு. இந்த படம் தான், அது ஒரு வேறு படம். நெட்டில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளவு வந்து அவங்க வேலை செஞ்சு எத்தனை விஞ்ஞானிகள் அதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பொருட்செலவு வந்து ரொம்ப ஆகும். அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க வந்து அது செலவிட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்காக. இப்போ சமீபத்தில் வந்து இந்த கருந்துளையில் சில ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து சில வெளியிட்டதுக்காக 3 பேருக்கு வந்து நோபல் பரிசு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருடம். இப்போ உயிரின தோற்றம் பார்க்கறோம். இப்போ பிரபஞ்சத்தன் மாற்றம் அப்படின்னு விஞ்ஞானத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு சிறிதாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தத்துவம். இப்போ முன்னாடி காலத்தில் எத்தனையோ தத்துவங்களாக ஒவ்வொருத்தரும் வந்து இறைவன் தனியாக ஒருத்தர் இருந்து அதை படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தத்துவம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு தானாக தோன்றி மறைந்தது அப்படின்ற ஒரு மாய தோற்றம் அப்படிங்கிற ஒரு தத்துவம். அந்த மாதிரி ஒவ்வொரு தத்துவங்களும் வேற வேற சொன்னாலும் படைப்பு தத்துவம் கடைசியில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து இந்த
பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த வாயுக்களும் தூசுக்களும் அனைத்தும் ஒரு இடத்துல ஒரு குழியில் இணைந்து இருந்தது. அது எல்லாம் இணைந்து தான் வந்து அது வெடித்து மிகப்பெரிய வெடிப்பாக உண்டாகி எல்லா தோற்ற பொருட்களும் உண்டாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், முதல் ஃபஸ்ட்டு செகண்டில் இந்த துகள்கள்லாம் பிரிஞ்சு வருது, அதுக்கப்புறம் மூலகங்கள் உண்டாகுது, அதுக்கப்புறம் வந்து பல கோடி வருடங்களுக்கு அப்புறம்தான் வந்து அந்த சிறு சிறுதாக அந்த இயக்கமெல்லாம் சேர்ந்து சேர்ந்து கொத்தி இயக்கமாக அங்கே சொல்லிட்டுருக்கு. அதுக்கப்புறம்தான் வந்து 1 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக உருவாகுது, இந்த தோற்றப்பொருட்கள்லாம் உருவாகுது. அதுக்கப்புறம்தான் வந்து 14 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம்தான் வந்து இந்த உயிரினங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகிறது அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து முழுமையாக ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம், விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம சூரியன்லேருந்து நம்ம பிரபஞ்சம் வரைக்கும் ஒரு சிறு பயணம் நம்ம வந்து செல்ல போகிறோம். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறவங்க, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க 14 லேக்ஸ் கிலோமீட்டர் அதனுடைய சுற்றளவு இருக்குன்னா அது என்னுடைய இது எவ்வளவு பெரியதாக இருக்கும் பாருங்கள். இந்த சோலார் சிஸ்டத்தினுடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்கிறது, சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 287 கோடி கிலோமீட்டர் அளவு. அப்போ எவ்வளோ பெரியது, இப்போ நம்ம ஒரு கோள்லேருந்து பக்கத்து கோளுக்கே மனிதனால் போக முடியாது. இதெல்லாம் செயற்கை கோள்களை அனுப்பி தான் வந்து ஒன்றையும் ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா போகிறதுக்கு வந்து அவ்வளோ தூரம், அதில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். வந்து நம்ம வந்து கருவிகளை வைத்து தான் வந்து ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து நம்ம வந்து அங்கே ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க, தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சூரிய குடும்பத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சூரிய குடும்பத்திலேருந்து நாம் எங்கே போகிறோம்? இப்போ இந்த சூரிய குடும்பம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நாம் வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருக்கோம். நாம் வந்து பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனாலும் நாம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு ராட்னத்தில் ஏங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து சுழன்று வந்துட்டுருக்கோம். எல்லாரும் ஒரு இதில் வந்து நம்ம பார்த்துருப்போம், எக்ஸிபிஷனில் டோரா டோரான்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஸ்க் இருக்கும். அப்புறம் அதில் வந்து ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சேர் இருக்கும். அதில் மட்டும் உட்கார்ந்தோம்னா அந்த 4 இதும் சேர்ந்து ஒரு இயக்கம் இயங்கும். அப்புறம் மொத்த டிஸ்க்குமே சேர்ந்து சுற்றும். அப்புறம் வந்து ஒவ்வொரு சேரும் தனித்தனியாகவும் சுற்றிட்டுருக்கோம். அதை மாதிரி இதை வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் அது மாதிரி தான் இயங்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் இப்போ விண்வெளியில் எல்லாருமே பறந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த கோளோடு சேர்ந்து பூமியில் நம்ம வந்து சுழன்று ஒரு இயக்கத்தில் இருக்கோம். எல்லாரும் வந்து பூமியில் பிரயாணம் செய்கிறதுக்கு ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம். மாதிரி தான் எப்படி எக்ஸிபிஷனில் ஒரு இதில் இறங்குறதுக்கு நம்ம வந்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு ஒரு போயிட்டு வர்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த பிரயாணத்தில் நமக்குன்னு இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கோளில் நம்ம இந்த பூமின்ற கோளில் நம்ம வந்து இப்போ பிரயாணம் செய்கிறோம். இப்போ பூமியில் இருக்கிறோம். இப்போ பூமியிலேருந்து அடுத்து பால்வெளி அண்டம். இப்போ இந்த பால்வெளி அண்டம் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் இருக்கக்கூடிய அந்த அண்டம் இந்த மாதிரி நிறைய அண்டங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. நாம் இருக்கக்கூடியது இந்த மில்கி வேன்னு சொல்கிறோம், அதான் பால்வெளி அண்டம். இதில் வந்து 40,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது. 40,000 கோடினா பாருங்கள் இப்போ ஒரு சூரியனோட அளவு சொன்னோம் நம்ம, அதோட ஆற்றலால் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது அதோட ஆற்றல் எவ்வளோ பெருசு, இது 40,000 கோடி நட்சத்திரங்கள் இந்த பால்வெளி அண்டத்தில் இருக்குது. இதனுடைய எல்லாமே சுழற்சியில் தான் இருக்குது. இது தனியாக இந்த பால்வெளி அண்டமே இப்படி சுழற்சியில் இருக்குது. அதனுடைய வேகம் என்னன்னு சொன்னோம்னா 550 கிலோமீட்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 550 கிலோமீட்டர்ன்ற வேகத்தில் அது வந்து சுழற்சியில் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறோம் நம்ம இந்த சூரியன் போட்டுக்கான்னு பாருங்கள், அவர் சூரியன் அதுதான் நம்ம இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நம்ம சூரியன் இருக்கிறத சோலார் சிஸ்டம் அந்த இடத்துல இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கேலக்சினா ஆண்ட்ரோடமான்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆண்ட்ரோடமா ரிங் அந்த கடைசியில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம், இப்போ இந்த கீழே பாருங்கள், கீழே இருக்கிறது சோலார் சிஸ்டத்தில் அந்த பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் பூமி. இப்போ இதில் நம்ம இருக்கிறோம். இப்போ இதிலேருந்து இப்போ மில்கி வே கேலக்சி, இந்த மில்கி வே கேலக்சியில் ஒரு சிறு புள்ளியாக தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் இருக்குது. இந்த மாதிரி மில்கி வே கேலக்சி மாதிரி பல கேலக்சிகள் இணைந்து அது ஒரு லோக்கல் குரூப்பாக இருக்குது. அந்த லோக்கல் குரூப்பில் வந்து 54 கேலக்சி இருக்கான். அப்புறம் அந்த லோக்கல் குரூப் மாதிரி
சூப்பர் கிளஸ்டர்னு சொல்கிறாங்க, நிறைய குரூப் அதில் இருக்கும். அதெல்லாம் வந்து அது வந்து அந்த சூப்பர் கிளஸ்டரில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 47,000 கேலக்சி, 47,000 பாருங்க. ஒரு கேலக்சியே எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குன்னா 47,000 கேலக்சினா அது எவ்வளோ நட்சத்திரங்களையும் கொண்டிருக்கும் பாருங்க. இன்னும் ஆய்வு செஞ்சுட்டே இருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் பார்க்க பார்க்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, அது எல்லையில்லாமல் போயிட்டே இருக்குது. அவ்வளோ பெரியது நம்மளுடைய அந்த பிரபஞ்சம். அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சம் போறாங்க, அந்த பிரபஞ்சம் 1 கோடி சூப்பர் கிளஸ்டர்ஸ் இருக்கான். ஒரு சூப்பர் கிளஸ்டரில் 47,000 கேலக்சி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த யூனிவர்ஸ் முழுக்க 1 கோடி சூப்பர் கிளஸ்டர்ஸ் இருக்குன்னா அப்போ எவ்வளவு பெரியது இந்த பிரபஞ்சம் பாருங்க. அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் வந்திருக்கான். அப்போ இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அந்த சுத்தவெளி எவ்வளோ பெரியதாக இருக்கும், அப்படி எவ்வளோ பேராற்றல் மிக்கதாக இருக்கும், அதுக்குள்ளே அறிவு இருக்குது. அதனால தான் இவ்வளவு ஒழுங்காற்றலோடு நடத்திட்டு இருக்குது. எந்த ஒரு இதுலேயும் ஒரு எதுவும் மோதாமல் எவ்வளோ விஷயங்கள் கரெக்டாக துல்லியமாக நடந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் தான் நாம் வந்து நம்மளுடைய கேலக்சியே ஒரு புள்ளி மாதிரி அங்கே போயிடும். அப்போ நம்ம ஒரு கோளை பார்க்கவே முடியாது, தூசியிலே தூசியிலே தூசியிலேயும் தூசி. அப்போ நம்ம மனிதன் வந்து எவ்வளோ சின்ன தூசியாக இருப்பாங்க, காணாமல் போயிடுவான். அவ்வளோவுக்கு ஒரு இதுவாக ஒரு சிறிய அளவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஆனால் மனிதன் இந்த கோளில் வாழும்போது என்ன செய்கிறோம் பாருங்க, நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு வேற்றுமை, உயர்வு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு கற்பனையான ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு மனிதனுக்கு மனிதன் வந்து பிணக்கோடு வாழ்ந்துட்டுருக்கான். அப்போ இது அதுக்காக மகரிஷி சொன்னாங்க, இந்த ஆன்மீக அறிவு வேணும், இயற்கை தத்துவம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும். அப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த இதை புரிஞ்சிடும்ல, அப்போ நம்ம எவ்வளோ சின்னது, ஒரு கொஞ்ச காலம் இதில் வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நம்ம இந்த பூமியில் வந்திருக்கோம். ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த இறைநிலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாரோடையும் நம்ம இணக்கத்தோடு நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துட்டு போகணும் இல்லையா. அப்போ அது தெரியாமல் மனிதன் ஒருவருக்கொருவர் பிணக்கோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த விதமான எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், மனிதன் ஜாதி இன மொழி இன வேறுபாடு எதுவும் இல்லாமல் இந்த இயற்கை தத்துவத்தை அனைவரும் புரிந்து கொண்டு விஞ்ஞானத்தின் மூலமாக நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள இயலும். மனிதன் இதன் புரிந்து கொண்டு ஒரு யாருக்குடையும் இணக்கம் இல்லாமல், ஒரு இணக்கு இல்லாமல் இணக்க முறையில் நல்ல முறையில் வாழ்ந்து ஒரு நல்ல அமைதியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்காகவும் இவ்வளவு நேரம் எனது உரையை செவிமடுத்து கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்பில் மிக சிறப்பான தத்துவத்தை பிபிடி பிரசன்டேஷன் அளித்த அம்மா அவர்களை வாழ்த்துவதற்கும் சந்தேகங்கள் கேட்பதற்கும் அன்பர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அன்பர்கள் கைகளை உயர்த்தி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்.